தமிழ்நாடு மீனவர்களுக்கு தலா ஒன்றரை கோடி ரூபாய் அபராதம் விதித்துள்ள இலங்கை அரசின் நடவடிக்கை கடும் கண்டனத்திற்கு உரியது என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பதிவில் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்த நிலையில் அவர்களுக்கு தலா ஒன்றரை கோடி ரூபாயை இலங்கை நீதிமன்றம் அபராதம் விதித்துள்ளதாக வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இலங்கை அரசின் தொடர்ச்சியான எதேச்சி தமிழ்நாடு மீனவர்கள் விவகாரத்தில் ஒன்றிய அரசு இழைக்கும் வரலாற்று துரோகம் இழைத்து வருவது கடும் கண்டனத்திற்குரியது என தெரிவித்துள்ளார் மீனவர்களையும் அவர் தம் உடைமைகளையும் உடனே விடுவிக்க உரிய நடவடிக்கைகளை ஒன்றிய மற்றும் மாநில அரசுகள் உடனடியாக மேற்கொள்ள வேண்டுமென எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இதனிடையே மீனவர்களை கைது செய்வதும் அபராதம் விதிப்பதும் கண்டிக்கத்தக்கது என தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் சென்னை அம்பத்தூரில் பேசிய அவர் கச்சத்தீவை மீட்டு மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் நமக்கு மீனவர்கள் தாக்கப்படுவதும் கோடிக்கணக்கான நிச்சயமாக கண்டிக்கக்கூடிய விஷயம் இது தடுக்கப்படணும் உடனடியாக சச்ச தீவை மீட்டெடுக்கணும் நமது மீனவர்களுக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தணும் அதுதான் தேமுதிக நிலைப்பாடு செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கானுங்க